பாசத்தை நாம் சேர்ந்து நாம் பாடுவோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமை, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவர். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமை, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. அன்பு கூர்ந்தீர் ஆத்ம நேசரே, என்னை ஈடு செய்திடுவேன் உந்த நன்றிக்கே. எவ்வளவாய் அன்பு கூர்ந்தீர் ஆத்ம நேசரே, என்னை ஈடு செய்திடுவேன் உந்த நன்றிக்கே. இஸ்ரவேலின் சேனை அதிபனே, எனக்காயாவும் செய்து முடிக்கும் கர்த்தனே. இஸ்ரவேலின் சேனை அதிபனே, எனக்காயாவும் செய்து முடிக்கும் கர்த்தனே. உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. எல்லாரும் சேர்ந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. தடை உடைத்து வழி திறக்கும் வல்லநாதனே, நேற்றும் இன்றும் என்று மாற அன்பின் ராஜனே. தடை உடைத்து வழி திறக்கும் வல்லநாதனே, யூதா புத்திர ராஜ சிங்கமே, நாங்கள் ஜெயம் எடுப்போம் உந்த நாமத்தில். யூதா புத்திர ராஜ சிங்கமே, நாங்கள் ஜெயம் எடுப்போம் உந்த நாமத்தில். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் ஆமே, முந்தினவரும் பிந்தினவரும் வாக்கு மாறாதவரே. அரவணைத்து ஆற்றி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோம் எம்மை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே. அரவணைத்து ஆற்றி தேற்றும் அன்பின் கரங்களில் அர்ப்பணித்தோம் எம்மை முற்றும் ஏற்றுக்கொள்ளுமே. கரம் பிடித்து நடத்திடுவீரே, புது வழிகளை திறந்திடுவீரே. கரம் பிடித்து நடத்திடுவீரே, புது வழிகளை திறந்திடுவீரே. எல்லா கரங்களை தடி, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை தொழுகிறோம், உம்மில் மகிழ்கிறோம். இருக்கிறவரும் இருந்த
இருந்தவரும் வருபவரும் அமே, முந்தினவரும் பிந்தினவரும் வந்து மாறாதவரே, இருக்கிறவரும் இருந்தவரும் வருபவரும் அமே, முந்தினவரும் பிந்தினவரும் வந்து மாற எல்லாரும் சேர்ந்து உண்மை தூது கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி உண்மை பொத்துகிறோம், உண்மை தொழுகை ராஜா உண்மையில் மகிழ்கிறோம், உண்மை தூதுகிறோம், உண்மை பொத்துகிறோம், உண்மை தொழுகிறோம், உண்மையில் மகிழ்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே தியானிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல கிருபைக்காக, தயவுக்காக, இரக்கத்திற்காக நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அன்போடு கூட அழைத்த உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். பரலோக தெய்வம் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் ஆசீர்வதித்து அவருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்துவாராக. நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கும் என்பதாக வேதத்திலிருந்து மூன்று பகுதிகளை நாம் வாசிக்க கேட்கலாம். முதலாவது 2 தீமோத்தேயு 4:3-8 2 தீமோத்தேயு 4:3-8 யாராவது வாசிக்கலாம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகிய தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கும் சாய்ந்து போகும் காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு, தீங்கனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஏனென்றால் நான் இப்பொழுதே பான வழியாக வார்க்கப்பட்டு போகிறேன். நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்தது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். இரண்டாவது வேத பகுதி யோவான் 18:3-11 யோவான் 18:3-11 யோவான் 18:3-11 யூதாஸ் போச்சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர்கள் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிடப் போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்றார். அவருக்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்னவுடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள், நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறதுண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லிய வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்திலிருந்து பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி, உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பான பண்ணாதிருப்பேனோ என்றார். மூன்றாவது வேத பகுதி வெளிப்படுத்துதல் 2:2
எட்டாவது வசனத்திலிருந்து பதினோராவது வசனம் வரை, வெளிப்படுத்துதல் 2:8-11 வரை. சிமிர்னா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்தோரிலிருந்து பிழைத்தவருமானவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நீ ஐஸ்வர்யமுள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தையும் தங்களை யூதரென்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அறிந்திருக்கிறேன். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் இரண்டாம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை என்றெழுது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு முன்பதாக நாம் எல்லாரும் நாம் கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் அவரை நாம் நோக்கி பார்ப்போம். கெத்செமனே பூங்காவிலே கதறியழும் கெத்செமனே பூங்காவிலே கதறியழும் ஓசை, எத்தீசையும் தொனிக்கின்றதே எங்கள் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுவே கண்கள் கலங்கிடுவே, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுவே, கர்த்தாவும் பாதத்தை இப்போது நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய பாடுகளை நாங்கள் இப்பொழுது நினைத்தால் எங்களுடைய நெஞ்சங்கள் எல்லாம் ஆண்டவரே உருகி போகிறது, உருகி போகிறது. எங்களுக்காக ஆண்டவரே, வெறுமையான எங்களுக்காக உம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தினீர், உம்முடைய சொந்த இரத்தத்தினால் எங்களை மீட்டுக் கொண்டீர், உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய பாதத்தில் விழுந்து நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் பேசுவீரார், எங்களோடு கூட பேசும். எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்துல கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பேசுவீரார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை விளங்கி கொள்ளக்கூடிய கண்களை எங்களுக்கு திறங்க ராஜா, உம்முடைய செவி உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்வதற்கான செவிகளை எங்களுக்கு தாங்க ராஜா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ ஆவியானவர் எங்களோடு கூட பேசு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமே. கடந்த நாட்களிலே நாம் நமக்குள்ளே உலாவுகிற கர்த்தரை குறித்து வெளிப்படுத்துதல் 1 அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். தேவன் திருச்சபைகளுக்குள்ளே அவர் உலாவி கொண்டிருக்கிறார், உலாவி கொண்டிருக்கிறார். குத்துவிளக்கின் நடுவிலே உலாவி கொண்டிருந்த கர்த்தர் நட்சத்திரங்களை, 7 நட்சத்திரங்களை தன்னுடைய கரத்திலே வைத்து அவர்களை தாங்கி கொண்டிருந்த கர்த்தர் திருச்சபையாகி குத்துவிளக்குள்ளே அவர் உலாவி கொண்டிருக்கிறதை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். அடுத்து தேவன் யோவானை பார்த்து சொன்னார், யோவானே, நீ என்னுடைய திருச்சபைகளை எச்சரி என்று சொல்லி
தேவன் உலகத்திற்கு நியாய தீர்ப்பை கொடுப்பதற்கு முன்பதாக தன்னுடைய திருச்சபையை அவர் எச்சரிக்கிறதை இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கலாம். முதலாவது கர்த்தர் எபேசு திருச்சபையை எச்சரித்ததை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். எபேசு திருச்சபை தேவனுக்காய் வைராக்கியமான காரியங்களை செய்த திருச்சபை, தேவனோடு கூட நடந்த ஒரு திருச்சபை அந்த எபேசு திருச்சபை. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அந்த திருச்சபை ஆதி அன்பை விட்டு விட்டதை கர்த்தர் அந்த திருச்சபையை எச்சரித்து, நீ எதிலிருந்து விழுந்தா என்பதை நீ அறிந்து நீ மனம் திரும்பு என்று சொல்லி எச்சரிக்கிறதை நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் நாம் சிமிர்னா திருச்சபையை குறித்து நாம் பார்க்கலாம். கர்த்தர் இரண்டாவது அவர் சொல்லுகிற திருச்சபை தான் இந்த சிமிர்னா என்ற திருச்சபை. இந்த சிமிர்னா திருச்சபை எபேசு பட்டணத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் நார்த்தில் இருக்கிற ஒரு பட்டணம்தான் இந்த சிமிர்னா. இந்த சிமிர்னா பட்டணம் மிக ஒரு அழகான ஒரு பட்டணம், ஒரு அழகான துறைமுகம் இந்த பட்டணத்திற்கு இருந்தது. நேச்சுரல் துறைமுகம், மிக அழகான பட்டணம். இந்த துறைமுகம் மிகவும் அந்த நாட்களிலே மிகவும் அது பிரசித்தி பெற்றதாக இருந்தது. ஏனென்றால் இந்த துறைமுகத்திலிருந்து உடனடியாக நேரடியாக ஈரோப்புக்குள்ளே அந்த துறைமுகம் அந்த இடத்திலிருந்து போய்விடலாம். அதனால் அந்த நாட்களிலே ஆட்சி செய்த அந்த ரோமர் ராஜ்யம் இந்த பட்டணத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்து இந்த நகரத்தை அவர்கள் செல்வ செழிப்பாய் மாற்றி இருந்தார்கள். இப்படிப்பட்ட அந்த ரோம ராஜ்யத்தின் நேரடி தொடர்பில் இருந்த ஒரு பட்டணம் தான் இந்த சிமிர்னா பட்டணம். இந்த பட்டணத்திலே அநேக யூதர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அநேக ரோமர்கள் இந்த பட்டணத்திலே வாழ்ந்து வந்தார்கள். ஒருவேளை இந்த ரோமர்கள் அந்த நாட்களிலே இந்த ரோம ராஜ்யத்தின் தலைவர் சீசரை தான் அவர்கள் வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும். எம்பரர் வர்ஷிப் இந்த பட்டணத்துல இருந்தது. எல்லாரும் எம்பரரை தான் வர்ஷிப் பண்ணணும். ஆனால் இந்த யூத மக்களுக்கு மட்டும் அந்த சீசன், அந்த ராஜா அவன் ஒன்று செய்திருந்தான், அவர்கள் மட்டும் தேவனை ஆராதித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவர்களுக்கு மட்டும், யூதர்களுக்கு மட்டும் அந்த எம்பரர் அவர் பெர்மிஷன் கொடுத்திருந்தார். ஆனால் வேறு யாரும் வேற எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது, எம்பரரை மட்டும்தான் வர்ஷிப் பண்ணணும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கிறிஸ்தவ திருச்சபை இந்த பட்டணத்திலே தேவனால் ஆரம்பிக்கப்பட்டு, தேவனால் இது நடத்தப்பட்டு, தேவனால் இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த திருச்சபை தான் இந்த சிமிர்னா திருச்சபை. தேவனுக்காய் உண்மையும் உத்தமமாய் இருந்த இந்த திருச்சபையை கர்த்தர் யோவானுக்கு அவர் சொன்னார், யோவானே இந்த திருச்சபையை குறித்து நீ எழுது. சிமிர்னா திருச்சபையை குறித்து அவனுடைய தூதனுக்கு, அந்த மக்களுக்கு நீ எழுது என்று சொல்லி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நீங்கள் 8வது வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர் சிமிர்னா திருச்சபைக்கு நீ எழுது என்று சொல்லி சொல்லுகிறார். 9வது வசனம் வெளிப்படுத்தல் 2:9 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு இயேசு கிறிஸ்து இந்த திருச்சபை குறித்து சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உன் உபத்திரவத்தையும், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாயிருந்தும் உனக்கு இருக்கிற தருத்திரத்தையும், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த திருச்சபைக்கு அந்த யோவான் மூலமாய் அவர் எழுதி அனுப்புகிறார். இந்த திருச்சபையின் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு மக்கள், தருத்திரனான மக்கள். ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர்கள் ஐஸ்வர்யவான்களாய் இருந்தார்கள் என்று சொல்லி
இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே அவர் சொல்லுகிறார். நீங்கள் எபேசியர் முதலாவது அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு பவுல் இவ்விதமாய் எழுதுகிறார், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் சகல ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் மீட்பராய் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்து நம்மை ஐஸ்வர்யவான்களாய் அவர் மாற்றுகிறார். அப்படி ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களை பெற்ற இந்த திருச்சபை, இந்த சிமரனா திருச்சபை. ஆனால் அவர்களுடைய உலக வாழ்க்கையில இந்த திருச்சபையின் மக்கள் மிகவும் கஷ்டப்பட்டவர்களாய் இருந்தார்கள். தங்களுடைய ஒவ்வொரு வேலைக்கும் அவர்கள் கடினமாய் உழைத்து ஆகாரத்தை அவர்கள் சம்பாதிக்க வேண்டியதாய் இருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட அந்த மக்கள் அவர்கள் உண்மையும் உத்தமமாய் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் இதே வசனத்துல நாம் பார்க்கலாம். கர்த்தர் சொன்னார், உன் உபத்திரவத்தை அறிந்திருக்கிறேன், உன் தரித்திரத்தை அறிந்திருக்கிறேன், உன் கிரியைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அந்த திருச்சபையின் மக்கள் தேவனுக்காய் அவர்கள் காரியங்களை செய்தார்கள். சுவிசேஷத்தை அவர்கள் அறிவிப்பதிலே, தேவனை ஆராதிப்பதிலே, தேவனை மகிமைப்படுத்துவதிலே அந்த சிமரனா மக்கள் உண்மை உத்தமமாய் அவர்கள் அந்த காரியங்களை அவர்கள் செய்தார்கள். ஆனாலும் கூட இந்த மக்களுக்கு இருந்த பிரச்சனை ஒன்று யூதர்களால் வந்த பிரச்சனை. கர்த்தர் சொல்லுகிறார், யூதரென்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாயிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த கிறிஸ்தவ மக்கள் அந்த நாட்களிலே இந்த யூத ஜெப ஆலயத்திற்கு சென்று அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, ஆனால் அந்த யூதர்கள் கிறிஸ்தவர்களை அங்கு அனுமதிக்காமல், உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, நீங்க வெளியே போங்க என்று சொல்லி அவர்களை வெளியே அனுப்பி அவர்கள் அந்த ராயனிடத்துல சொன்னாங்க, இந்த கிறிஸ்தவர்களுக்கு எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது, நீங்க இவர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ராயனுக்கும் அவர்கள் ஆலோசனை சொன்னார்கள். அப்படிப்பட்ட அந்த மக்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவர்கள் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லுகிறார். நீங்கள் ஒன்று யோவான் இரண்டாவது அதிகாரம் 22-23 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஒன்று யோவான் 5:12 வசனத்தை வாசித்து பாருங்கள். இந்த வார்த்தை சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத யாராய் இருந்தாலும் சரி அவன் அந்தி கிறிஸ்துவாய் இருக்கிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை யூதர்கள் அவர்கள் யெகோவா தெய்வத்தை வழிபட்டு வந்தவர்கள் தான், ஆனால் தேவனுடைய அன்பை மாம்சத்திலே வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை, ஜீவனை கொடுக்க வந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததினால் அவர்கள் சாத்தானுடைய கூட்டம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளிலே அவர் சொல்லுகிறார். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் அவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லி அவர் யோவான் 5:12 வசனத்திலே நாம் வாசிக்கலாம். இயேசு சொன்னார், இந்த யூதர்கள் கூட்டம் அனைத்தும் அவர்கள் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறார்கள். சாத்தானுடைய மக்கள் என் அன்பு திருச்சபையின் மக்களே, உங்களை வேதனைப்படுத்துகிறது, உங்களை துயரப்படுத்துகிறது, உங்களை துக்கப்படுத்துகிறது பரலோக தேவனாகிய நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் இந்த சிமரனா திருச்சபையை பார்த்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அநேக நேரங்களிலே பிரச்சனைகள் போராட்டங்கள், குடும்பங்களிலே பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது, குடும்பங்களிலே தேவைகள் வரும் பொழுது, ஏன் எனக்கு இப்படி வந்துச்சு, கர்த்தர் என்னை கண்டுகொள்ளவே இல்லையே, ஆண்டவரே எனக்கு கண்ணோக்கி பாரும் என்று சொல்லி நீங்களும் நானும் அநேக நேரங்களிலே கர்த்தரை நோக்கி நாம் முறையிடுகிறோம். ஆனால் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும், அப்படி தான் இந்த
சிமர்னா திருச்சுவையின் மக்கள் அன்றைக்கு கர்த்தரிடத்துல முறையிட்டாங்க. ஆண்டவரே நாங்க கஷ்டப்படுறோம், ஆண்டவரே நாங்க ஐஸ்வர்யவனா இருக்கோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆனால் எங்களுடைய உலக வாழ்க்கையில நாங்க தருத்திரரா இருக்கோம். யூதர்களால சாத்தானுடைய கூட்டத்தினால எங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள், எங்களுடைய உயிருக்கே ஆபத்து. அதோடு கூட மட்டுமல்லாமல் இந்த சீஷரால் வருகிற போராட்டங்கள் எங்களை காப்பாற்ற மாண்டவரே என்று சொல்லி முறையிட்டு கொண்டிருக்கிற அந்த மக்களை பார்த்து கத்து சொன்னார், நான் உங்களை அறிந்திருக்கிறேன், நான் உங்களை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் பிரச்சனைகளுக்குள்ளாய் போராட்டங்களுக்குள்ளாய் உபத்திரவத்திற்குள்ளே நாம் நடக்கும் பொழுது நாம் நாம் நினைத்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் தேவன் என்னை அறிந்திருக்கிறார், என் கர்த்தர் என்னை அறிந்திருக்கிறார், நான் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதோடு கூட மட்டுமல்லாமல் கர்த்தர் அவர்களை எச்சரிக்கிறதை நாம் 10வது வசனத்திலே 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாய் பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான், 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், ஆனாலும் நீ மரண பரியந்தம் உண்மையாய் இரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று சொல்லி 10வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். கர்த்தர் சொன்னார், என் அன்புக்குரிய சிமர்னா திருச்சபையே, நீ படப்போகிற பாடுகள் இன்னும் சில நாட்களுக்குள்ளே நீ மிகவும் உபத்திரவப்பட போகிறாய், நீ மிகவும் உபத்திரவப்பட போகிறாய், உங்களில் அநேகரை சிறைச்சாலையிலே போடுவார்கள், உங்களை வேதனைப்படுத்துவார்கள், சிலரை கொலை செய்வார்கள், சிலரை கொன்று குவிப்பார்கள், ஆனாலும் நீ உண்மையாயிரு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை அறிந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு இன்றைக்கும் அநேக இடங்களிலே பிரச்சனைகள் போராட்டங்கள், தங்களுடைய சொந்த உறவினர்களே அவர்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். என்ன இவன் இப்ப வந்தா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு என்ன எப்பவும் இயேசுன்னு சொல்லிட்டு இவன் பெரிய இது பண்றானே என்று சொல்லி அநேக இடங்களிலே நம்முடைய உறவினர்கள் சொந்த குடும்பத்தின் மக்களே கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிறதை நாம் கேள்விப்படுகிறோம். திருச்சபைகளுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவை அறிந்த மக்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். தேசங்களுக்குள்ளே இந்த நாட்களில நீங்கள் மிடில் ஈஸ்ட் முஸ்லீம் கண்ட்ரிஸ் நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட காரியங்கள் கொலை வெறிபடித்து அலைகிற அவர்களுடைய உறவினர்கள் அந்த தேச மக்களை நாம் பத்திரிகையிலே நாம் பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்த ஒரு திருச்சபை இந்த சிமர்னா திருச்சபை. இந்த திருச்சபைக்கு கர்த்தர் 3 ஆலோசனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். நீ உபத்திரவப்படுகிறாய், நீ வேதனைப்படுகிறாய், துயரப்படுகிறாய், நீ காவலுக்கு போக போகிறாய், நீ சிறச்சேதம் பண்ண போகிறாய், ஆனாலும் நான் உனக்கு ஒரு 3 ஆலோசனைகளை தரட்டும். இந்த 3 ஆலோசனைகளின் படி நீ நடக்கும் பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், அவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இயேசு கிறிஸ்து நீங்கள் மத்தேயு 24வது அதிகாரத்துல நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி அவர் சொன்னார். முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் நாம் மேலான ரட்சிப்பு, முடிவு பரியந்தம் நாம் நிலைத்திருக்கும் பொழுதுதான் இந்த ஜீவ கிரீடத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிதான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து அந்த சிமர்னா திருச்சபைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ தருத்திரப்படுகிறாய், நீ வேதனைப்படுகிறாய், துயரப்படுகிறாய், சாத்தானுடைய கூட்டத்திற்குள்ளே நீ இருக்கிறாய்,
நீ மரணத்திற்கு ஏதுவான பிரச்சனைகள் போராட்டங்கள் உனக்கு வரலாம். ஆனாலும் நீ இந்த ஆலோசனைகளின்படி நீ நடக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். முதலாவது கர்த்த சொல்லுகிற ஆலோசனை என்ன? முதலாவது அவர் சொல்லுகிற ஆலோசனை, சிமர்னா திருச்சபையே, நீ என்னை அறிந்து கொள், நீ இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீங்கள் ஒன்பதாவது நீங்கள் சாரி எட்டாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு எட்டாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், நான் முந்தினவரும் பிந்தினவரும் என்று சொல்லி சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் முந்தினவர், நான் பிந்தினவர் என்று சொல்லி சொல்லுகிறார். ஒருவேளை நீங்கள் ஏசாயா 44:6 வாசித்து பார்க்கும் பொழுதும் சரி, ஏசாயா 48:12 வாசித்து பார்க்கும் பொழுதும் சரி, இந்த வசனங்கள் சொல்லுகிறது நான் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அங்கு தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் தன்னை முந்தினவரும் பிந்தினவரும் மாய் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார். அதே வசனத்தை தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் முந்தினவர், நான் பிந்தினவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த அந்த நாட்களிலே இந்த சிமர்னா திருச்சபையின் மக்களை பார்த்து அநேக யூதர்கள் சொல்லியிருப்பார்கள், எங்க யெகோவா தெய்வம்தான் பெரியவர், இயேசு கிறிஸ்து ஒரு ஆர்டினரி ஒரு யூதர் தான், அப்படி என்று சொல்லி அவர்களுடைய விசுவாசத்தை இந்த யூதர்கள் அவர்கள் குலைத்திருக்க முடியும், குலைத்திருக்கலாம். இந்த நாட்களிலே அநேக மக்கள், அநேக கிறிஸ்தவர்கள் விசேஷமாக இந்த யெகோவா விட்னஸ் மூலமாய் இழுப்புண்டு சாபத்திற்குள்ளாய் அழிவுக்குள்ளாய் போகிறதை நீங்களும் நானும் பார்க்கலாம். அப்படித்தான் அந்த நாட்களிலே இந்த யூத மக்கள், சாத்தானுடைய கூட்டம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவினால் வர்ணிக்கப்பட்ட இந்த மக்கள், இந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்கள் பேசியிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொன்னார், நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர், தெய்வாதி தேவனாகிய நான், காணக்கூடாத கத்தாதி கர்த்தராகிய நான், சிருஷ்டி கர்த்தராகிய நான் இந்த உலகத்திலே நான் மாம்சத்திலே வெளிப்பட்டேன், மாம்சத்திலே நான் வெளிப்பட்டேன், நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர் என்று சொல்லி நீ எப்பொழுதும் அதை நினைத்துக்கொள், எப்பொழுதும் நீ அதை நினைத்து கொண்டே இரு என்று சொல்லி அங்கு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அதோடு கூட மட்டுமல்லாமல் அவர் சொல்லுகிறார் அதே வசனத்துல, நான் மரித்து பிழைத்தவருமாயிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். நான் தான் முந்தினவர், வல்லமை உள்ள தேவன், வானத்தையும் பூமியையும் படைத்தவர் நான் தான். ஆனால் அப்படி காணக்கூடாத இறைவனாகிய நான் இந்த உலகத்துல இறங்கி வந்து உங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய சாபங்களுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக, உங்களை மீட்பதற்காக நான் இந்த உலகத்துல மணி உருக்கொண்டு நான் இறங்கி வந்தேன், இறங்கி வந்தேன். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் பெற்றது போல நானும் இந்த உலகத்துல நான் இறங்கி வந்தேன். ஒவ்வொருவருடைய மரணத்தையும் நான் ருசி பார்த்தேன். என் பிள்ளைகள் சந்தோஷமா இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் நித்திய வாழ்க்கைக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருடைய மரணத்தையும் நான் ருசி பார்த்தேன். அதனால் தான் நான் மரித்தேன். ஆனாலும் கூட மரித்ததோடு கூட மட்டுமல்லாமல் நான் உயிர்த்தெழுந்த தெய்வன், நான் உயிர்த்தெழுந்த தெய்வன், நான் பிழைத்திருக்கிற தெய்வன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நான் மரித்தது உண்மைதான், என்னை அடக்க பண்ணினார்கள். நீங்கள் மத்தேயு 27:57 61வது வசனம் வரை வாசித்து பார்க்கும் பொழுதும் சரி, லூக்கா 23:50-54 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கலாம். நான் மரித்தது உண்மைதான், என்னுடைய ஜீவனை விட்டது உண்மைதான், என்னை அடக்கம் பண்ணினார்கள், ஆனால் மூன்றாவது நாள்
நான் உயிரோடு எழுந்தேன், உயிரோடு எழுந்தேன். வல்லமையுள்ள தெய்வாதி தெய்வனாய், ரூபிக்கப்பட்ட கர்த்தாதி கர்த்தராய் நான் உயிர்த்தேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மத்தேயு 28வது அதிகாரம், மார்க்கு 16வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரம், யோவான் 20வது அதிகாரம், இந்த அதிகாரங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள உயிர்த்தெழுதலை நாம் பார்க்கலாம். வல்லமையான உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் முந்தினவர், நான் பிந்தினவர், நான் மரித்தவர், நான் உயிரோடு இருக்கிற தெய்வன் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்த சிமர்னா திருச்சபை பார்த்து அவர் சொல்லுகிறார், என் அன்பு மக்களே, நீங்கள் பிரச்சனைகளுக்குள்ளாய் போராட்டங்களுக்குள்ளே நீங்கள் நடந்து நீங்கள் நடந்து செல்லும் பொழுது என்னை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், என்னையே நினைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய முழு சிந்தையும் என் மீதே இருக்கட்டும். வல்லமையுள்ள தெய்வனாகிய நான் இந்த உலகத்திலே உங்களை மீட்பதற்காக இறங்கி வந்தேன். நீங்கள் மரிப்பதற்கு பதிலாய் நான் மரித்தேன். அதோடு கூட மட்டுமல்லாமல் உங்களை தெய்வாதி தேவனோடு கர்த்தாதி கர்த்தரோடு அந்த நித்திய வாழ்க்கைக்கு கொண்டு செல்வதற்காய் நான் உயிர்த்தெழுந்தேன், அதை நினைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதை நினைத்து கொண்டே நீங்கள் இருக்கும் பொழுது நான் உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை நான் தருவேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 1999வது வருடத்திலே நம்முடைய இந்திய தேசத்திலே ஒரிசா மாநிலத்திலே நடந்த ஒரு சம்பவம் நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். இந்த 1999வது வருடம் ஜனவரி 22வது நாள் டாக்டர் கிரகாம் ஸ்டெய்னும் அவருடைய ரெண்டு பிள்ளைகள் பிலிப் அண்ட் தீமோத்தி, ரெண்டு பிள்ளைகளும் ஊழியத்தின் நிமித்தமாய் அவர்கள் வெளி இடத்திலே சென்று ஊழியம் செய்துவிட்டு தங்களுடைய வீட்டுக்கு செல்ல முடியாமல் இரவிலே அந்த காடுகளிலே அவர்கள் படுத்து உறங்கின பொழுது கொடூரமான மக்கள் அந்த காரை அடைத்து விட்டு தீ கொளுத்தி கொன்று அந்த கொடூரமான சம்பவத்தை நீங்களும் நானும் அறிந்த ஒரு சம்பவம் தான். தேவனுக்காய் இந்த தொழுநோயாளிகள் மத்தியிலே ஊழியம் செய்த அந்த கர்த்தருடைய தேவதாசன் அவருடைய சிறு பிள்ளைகளோடு கூட இந்த கொடூரமான விபத்துல, கொடூரமான இந்த நிலையிலே அவர் பரிதாபமாய் மறித்த காரியம் நமக்கு தெரிந்திருக்கும். அவர் சொல்லுகிறார்கள், அந்த ஸ்டெயின் எப்படியாவது தன்னுடைய பிள்ளைகளை வெளியே அந்த வேனை விட்டு வெளியே அனுப்புனுச்சு, எவ்வளவோ போராடி பார்த்தார். ஆனால் அந்த படு பாவிகள் அந்த காரியங்களை எதையும் விடாமல் அந்த பிள்ளைகளை கொன்று போட்டார்கள். இந்த சம்பவம் அந்த தாயாருக்கு தெரிந்தது. ஓடி வந்தார்கள், ஐயோ என் கனவு போயிட்டான், என்னுடைய ரெண்டு பிள்ளைகளும் மரித்து போனாங்க, இனி அந்த உலகத்துல எப்படி வாழ்வேன் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். கடைசியாய் இந்த கொலை குற்றவாளியை இந்த நம்முடைய இந்திய கவர்மெண்ட் கண்டுபிடித்தது. அப்பொழுது இந்த தாயாரிடத்துல ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார், அம்மா உங்களுடைய கணவரையும் ரெண்டு பிள்ளைகளையும் கொலை செய்த இந்த தாரா சிங்குக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க என்று சொல்லி அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது அந்த தாயார் சொன்னார்கள், அவர்களை நான் மன்னித்து விட்டேன், அவர்களை நான் மன்னித்து விட்டேன், ஏனென்றால் என் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். Because he lives, I will face tomorrow என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய கணவர் என்னுடைய பிள்ளைகளை இழந்த அந்த துயரம் உண்மைதான், ஆனாலும் என் தேவன் உயிரோடு இருக்கிறார், நான் அதை அறிந்திருக்கிறேன். அவர் என் குடும்பத்தினருக்கு, என்னுடைய கணவருக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நித்திய வாழ்க்கை அவர் கொடுத்திருப்பார். நான் அறிந்திருக்கிறேன், அவர் என்னை நடத்துவார், அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி அந்த தாயார் சொன்னார்கள். எனக்கு அன்பான தத்துடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் பிரச்சனைகளுக்குள்ளாய் போராட்டங்களுக்குள்ளாய் நடந்து செல்லும் பொழுது
நமக்காய் தன்னுடைய ஜீவனையே விட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்த்து அவரையே நம்முடைய கண் முன்பாய் வைத்து நாம் ஆசையாய் தொடரும் பொழுது கத்த ஜீவ கிரீடத்தை அவர் நமக்கு தருகிறார் என்று சொல்லி இந்த வசனங்கள் நமக்கு சொல்கிறது. இரண்டாவது, தேவன் இந்த சிமர்னா திருச்சபைக்கு அவர் கொடுக்கிற ஆலோசனை 10வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நீ பயப்படாதே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஒருவேளை மரண பயம்தான் ஒரு கொடுமையான ஒரு காரியம். மரண பயம் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கும். மரண பயம்தான் கொடுமையான ஒரு பயம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கலாம். எதை வேணாலும் செய்வாங்க, ஆனா மரணம்னு சொல்லிட்டா பயந்து நடுங்குகிற மக்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ பிரச்சனைகளுக்குள்ளாய் சிறைச்சாலைக்குள்ளே நீ போனாலும் சரி, நீ சிறைச்சேதம் பண்ணுவதற்கு நீ அதிகாரிகளின் முன்பாய் நீ இருந்தாலும் சரி, என் அன்பு திருச்சபையின் மக்களே, நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். யோவான் 16:32 வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து இவ்விதமாய் சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு சிதறொண்டு ஓடிப்போவீர்கள். அவன் அவன் தன் தன் இடத்திற்கு என்னை விட்டுவிட்டு தனியே ஓடி போவீர்கள். ஆனாலும் நான் தனித்திறேன், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார், என்னை அனுப்பின தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை தனியே விடுவதில்லை, நான் அவரோடு கூடவே இருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த தேவன் யோவான் 18:4 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை பாட்டிற்கு போகும் முன்பதாய் அவர் கெத்செமனையிலே அவர் அழுது அவர் ஜெபிக்கிறதை நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். ஆனால் இந்த யோவான் 18:4 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு இவ்விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு தமக்கு நேரிட போகும் எல்லாவற்றையும் அறிந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போனார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் அவருக்கு தெரியும். தன்னை சித்திரவதை செய்ய போகிறார்கள், தன்னுடைய சரீரத்தை கிழிக்க போகிறார்கள், தன்னை சிலுவையிலே அடித்து கொலை செய்ய போகிறார்கள், தன்னை அவமானப்படுத்த போகிறார்கள், தன்னை துப்ப போகிறார்கள், தன்னுடைய தலையிலே முள்முடியை வைத்து அடிக்க போகிறார். எல்லாம் அவருக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, இயேசு தமக்கு நேரிட போகும் எல்லாவற்றையும் அறிந்து அவர் அவர்களுக்கு எதிர்கொண்டு போனார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு பயமும் இல்லை, ஒரு பயமும் இல்லை. அவர் அவர்களை, தன்னை பிடிக்க வந்தவர்களை, தன்னை சித்திரவதை செய்ய வந்தவர்களை, தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறவர்களை பார்த்து அவர் எதிர்கொண்டு போனார் என்று சொல்லி நாம் வாசிக்கலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, பயம் தேவனுக்கு விரோதமான ஒரு காரியமாய் இருக்கிறது. பயப்படுகிறவன் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி நாம் வேதத்துல நாம் வாசிக்கலாம். அதற்காகத்தான் கர்த்தர் அன்புள்ள ஆவியை நமக்கு கொடுத்து நம்முடைய உள்ளங்களிலிருந்தும் சிந்தைகளிலிருந்தும் அவர் பயத்தை அவர் எடுத்து போடுகிறதை நாம் வேதத்துல வாசிக்கலாம். கர்த்தர் சொன்னார், என் அன்புக்குரிய சிமர்னா திருச்சுவையே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒருவரும் எல்லாரும் உன்னை விட்டு தனிய போயிடலாம், நான் உன்னுடைய நிலையில நான் இருந்தேன், என்னோடு கூட மறிப்பேன், எனக்காக மறிப்பேன் என்று சொல்லி என்னுடைய சீஷர்கள் எல்லாம் சொன்னார்கள். ஆனால் எல்லாரும் எல்லாரும் ஓடி போய்விட்டார்கள். அப்படி நான் அப்படி எல்லாரும் ஓடி போன பொழுதிலும் கர்த்தாதி கர்த்தர் என்னோடு கூட இருந்தார், என்னோடு கூட இருந்தார், அது போல நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்,
உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ பயப்படாதே பயப்படாதே, நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை நான் தருவேன் என்று சொல்லி அந்த சிவர்ணா திருச்சபையை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கிறதோ, பிள்ளைகளை குறித்த பயம் இருக்கிறதோ, எப்படி இந்த தேசத்துல நான் இருக்க போறேன், எப்படி எனக்கு வேலை கிடைக்கும், எப்படி என் குடும்பத்தை நடத்த போறேன், எப்படி என்னுடைய காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்த பயத்தோடு நடுக்கத்தோடு கண்ணீரோடு இருக்கிறேன். கர்த்தர் இந்த மாலை நேரத்துல உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே பயப்படாதே, நம்மோடு கூட இருக்கிறேன். சிமிர்னா திருச்சபையோடு கூட இருந்ததே, நம்மோடு கூட இருப்பேன் நம்மோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 1880 வருடத்துல இந்திய தேசத்துல அஸ்ஸாம் மாநிலத்துல நடந்த ஒரு சம்பவம் என்னை மிகவும் பாரப்படுத்தின ஒரு சம்பவம். இந்த 1880 வருடத்துல வெல்ஸ் மிஷனரிஸ் இந்த அஸ்ஸாம் மாநிலத்துல ஊழியத்தை செய்தார்கள், கடுமையாய் உழைத்தார்கள், தேவனுக்காய் இந்த அஸ்ஸாமை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொல்லி வெல்ஸ் மிஷனரிஸ் அந்த பகுதிகளிலே உழைத்தார்கள், கடுமையாய் உழைத்தார்கள். ஆனால் அந்த நாட்களிலே ஒருவர் கூட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாட்கள் கடந்து சென்றது. ஒரு நாள் ஒரு குடும்பத்தினர், ஒரு கணவன் மனைவி இரண்டு பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், ஐயா, அன்புள்ள இயேசு கிறிஸ்துவை, இந்த பரலோக தேவனை நாங்கள் எங்கள் சொந்த இரட்சகராய் ஆண்டவராய் மீட்பராய் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட இந்த மக்களை மிஷனரிகள் அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள் அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இந்த குடும்பத்தினருக்கு, குடும்பத்தினர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதை அந்த ஊர் தலைவன் கேட்ட உடனே அவன் மனம் பதைத்து போனான். அந்த ஊர் தலைவன் சொன்னான், அந்த குடும்பத்தின் மக்களை கொண்டு வாங்க என்று சொல்லி சொன்னான். ஊரே அந்த நாட்களிலே கூடினது, ஆனால் ஊரே கூடினது. அந்த ஊர் மத்தியிலே இந்த குடும்பத்தை நிறுத்தி அந்த ஊர் தலைவன் சொன்னான், இயேசு கிறிஸ்துவ இப்பொழுது மறுதல் இல்லாவிட்டால் நான் உன்னுடைய பிள்ளைகளை நான் கொன்று போடுவேன் என்று சொல்லி அவன் சொன்னான். ரெண்டு பிள்ளைகள், அழகான பிள்ளைகள், நான் இவர்களை கொலை செய்து போடுவேன் என்று சொல்லி அந்த ஊர் தலைவன் அந்த கர்த்தருடைய மகனை பார்த்து சொன்னார். அப்பொழுது அந்த கர்த்தருடைய விசுவாசி, அந்த கர்த்தருடைய பிள்ளை சொன்னார், ஊர் தலைவனை பார்த்து சொன்னார், யார் கை நான் ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நான் தீர்மானம் எடுத்து விட்டேன், நோ டர்னிங் பேக், இனி நான் பின்னாலே திரும்ப மாட்டேன் பின்னாலே திரும்ப மாட்டேன் என்று சொல்லி சொன்னார். ஊர் தலைவனுக்கு மிகவும் கோபம் வந்து விட்டது, நீ இப்படியா சொல்றாய் என்று சொல்லி அவனுடைய ரெண்டு பிள்ளைகளை அவனுடைய கண் முன்பாய் அவன் கொலை செய்தான். அப்பொழுது அந்த தேவனுடைய மனுஷன் சொன்னான், The world can be behind me, but the cross is still before me. உலகையும் பின்னால போட்டோம், எனக்காக மரித்த, எனக்காக தன்னுடைய இரத்தத்தை சொட்டு சொட்டாய் சிந்தின அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை என் முன்பாய் இருக்கிறது, நான் பின்னோக்க மாட்டேன் நான் பின்னோக்க மாட்டேன் என்று சொல்லி அந்த ஊர் தலைவனை பார்த்து சொன்னான். ஊர் தலைவனுக்கு மிக கோபம் கொண்டான். அவன் சொன்னான், கடைசியாய் உன்னுடைய மனைவியையும் நான் கொல்ல போகிறேன், நீ என்ன சொல்லுகிறாய், நீ மறுதலி இயேசு கிறிஸ்துவை என்று சொல்லி அந்த ஊர் தலைவன் சொன்னான். இந்த தேவனுடைய மனுஷன் சொன்னான், ஐயா,
என்னுடைய பிள்ளைகள் மரித்து போனார்கள். இனி என்னுடைய மனைவியும் மரிக்கப்போகக்கூடிய சூழ்நிலை வந்தது. ஆனாலும் கூட நான் இயேசு கிறிஸ்துவை நான் மறுதலிக்க மாட்டேன். Though no one is here to go with me, still I will follow. Still I will follow. என் கூட யாரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருந்தாலும் வராம இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுவேன், இயேசு கிறிஸ்துவை நான் பின்பற்றுவேன் என்று சொல்லி தைரியத்தோடு அவர் அந்த தெய்வ மனுஷன் சொன்னார். அப்பொழுது அந்த ஊர் தலைவன் அந்த தெய்வ மனுஷனுடைய மனைவியை அவனுடைய கண் முன்பாய் கொலை செய்தான். அதோடு கூட மட்டுமல்லாமல் கோப வெறியினால் இந்த கர்த்தருடைய மகனையும் அவன் கொலை செய்தான். நாட்கள் கடந்து சென்றது. இந்த ஊர்ல ஒரு பெரிய எழுப்புகளை கர்த்தர் செய்தார், ஒரு பெரிய எழுப்புகள். அந்த கிராமம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது. அந்த கர்த்தருடைய மகனுடைய இரத்த அந்த இடத்திலே சிந்தப்பட்டதினால் பயப்படாமல், தன்னுடைய பிள்ளைகளுடைய மரணத்தை குறித்து பயப்படாமல், தன்னுடைய மனைவியினுடைய மரணத்தை குறித்து பயப்படாமல், தன்னுடைய மரணத்தை குறித்து பயப்படாமல், இயேசு கிறிஸ்துவுக்காய் நான் ஐ வில் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ், நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக் என்று சொன்ன அந்த பாடல் இந்த சம்பவத்தின், இந்த கர்த்தருடைய மகனுடைய வார்த்தையின் மூலமாய் எழுதப்பட்ட பாடல். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாட்களில நீங்களும் நானும் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நாங்கள் உமக்காக வாழ்வோம், உமக்காக நாங்கள் மரிக்க நேரிட்டாலும் பரவாயில்லப்பா. I have decided to follow Jesus. உம்மை நாங்கள் பின்பற்றுவோம். ஒரு நேரத்தில் நாங்கள் மறுதளிக்க மாட்டோம். எங்களுடைய வேலைகள் நிமித்தமாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ பரவாயில்ல, நாங்கள் உங்களை மறுதளிக்கவே மாட்டோம். நாங்கள் பயப்படாதபடி நாங்கள் விசுவாசத்தோடு நாங்கள் நிற்கக்கூடிய கிருபைகளை தாரும் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே கேட்போம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக, கிருபை செய்வாராக. ஏனென்றால் எபிரேயர் 2:14-15 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க, அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்திற்குள்ளான ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வதற்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார், சொந்த இரத்தத்தை சிந்தினார். இனி மரணத்தை குறித்து நமக்கு பயமே கிடையாது, பயமே கிடையாது. நாம் இங்கு கண்ணை மூடும் பொழுது பரலோக தெய்வம் இயேசு ராஜா நமக்கு அந்த கிரீடத்தை, அந்த நித்திய கிரீடத்தை, அந்த வாடாத கிரீடத்தை நமக்கு அவர் தருவார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் 7 நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு ஸ்தேவானுடைய சிறை சேதத்தை குறித்து நாம் வாசிக்கலாம். ஸ்தேவானுக்கு விரோதமாய் மக்கள் மூர்க்க வெறி கொண்டு பிசாசை போல அவர்கள் பற்களை கடித்து கொண்டு அவனை கல்லறிந்தார்கள். ஆனால் ஸ்தேவான் தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்கும்போது அங்கு இயேசு கிறிஸ்துவை அவன் தரிசித்தான். வானம் திறக்கப்பட்டது தேவானுக்கு. இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிதாவின் வலது பாசத்துல இருந்து எழுந்து, என் அன்பு ஸ்டீஃபன், நீ வாப்பா, நீ வா, எனக்காக ரத்தம் சிந்தினான், நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுக்கட்டும், ஜீவ கிரீடத்தை நான் கொடுக்கட்டும், பெற்றுக்கொள், நித்திய வாழ்க்கையில என்னோடு கூட, கர்த்தாகி கர்த்தராகி என்னோடு கூட நீ நீடித்த நாட்களாய் இரு. உன்னுடைய வாழ்க்கையில 2வது மரணம் இனி உன்னை தொடுவதே கிடையாது, தொடுவதே கிடையாது என்று சொல்லி அவர் சொன்னார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம்.
உலகம் போகிற போக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம்தான். ஒருவேளை மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற காரியங்களை நம் பத்திரிகையிலே வாசிக்கலாம், ஆனால் எப்போ எங்க என்ன நடக்குதோ என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நாம் ஒரே ஒரு தீர்மானம் எடுப்போம், ஆண்டவரே உங்களை நான் ஒரு நாளும் மறுதளிக்க மாட்டேன்ப்பா, ஒரு நாளும் மறுதளிக்க மாட்டேன். உங்களுக்காக நான் உயிரோடு வாழ்வேன், உயிரோடு வாழ்வேன், நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் ஜீவ கிரீடத்தை நீர் எனக்கு தருவீர் என்று சொல்லி நான் நல்ல ஒரு தீர்மானம் எடுக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை பலப்படுத்துவார். மூன்றாவது கர்த்தர் இந்த திருச்சபைக்கு கொடுக்கிற ஆலோசனை, 10வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மரண பரியந்தம் நீ உண்மையாயிரு. என் அன்புக்குரிய சிமரணா திருச்சபையே, உன்னுடைய வேதனைகளை எல்லாம் அறிந்திருக்கிறேன், துயரங்களை எல்லாம் அறிந்திருக்கிறேன். உன்னை சிறைச்சாலையிலே போட்டு உன்னை சித்திரவதை பண்ணுவார்கள், உனக்கு விரோதமாய் காரியங்களை செய்வார்கள், மிருகங்களை விட்டு உன்னை கடிக்க வைப்பார்கள், சித்திரவதை பண்ணுவார்கள், ஏளனப்படுத்துவார்கள். ஆனாலும் நீ எனக்கு உண்மையுள்ளவனாயிரு, உண்மையுள்ளவனாயிரு, உண்மையுள்ளவனாயிருக்கும் பொழுது நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு கொடுத்தார், வாக்கு கொடுத்தார். இயேசு கிறிஸ்துவுக்கு பின் 69வது வருடத்திலிருந்து 155வது வருடம் வரை பாலிகார்ப் என்று சொல்ல ஒரு தெய்வ மனுஷன் இந்த சிமிர்னா பட்டணத்திலே வாழ்ந்து வந்தார். இந்த நாட்களிலே அவர் தான் என ஹிஸ்டோரியன்ஸ் சொல்லுகிறார்கள், இந்த பாலிகார்ப் தான் அந்த நாட்களிலே ஒரு பிஷப் போல பிஷப்பாய் அந்த திருச்சபைகளுக்கு செயல்பட்டு வந்தார் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். தேவனுக்காய் உழைத்த ஒரு தெய்வ மனுஷன், தெய்வ மனுஷன் ஆத்தும பாரத்தோடு ஆத்தும தாகத்தோடு கத்தரண்டை குடும்பங்களை கொண்டு வந்த ஒரு தெய்வ மனுஷன்தான் இந்த பாலிகார். இந்த தெய்வ மனுஷன் இதே சிமர்னா பட்டணத்துல அவர் வாழ்ந்து வந்தார், வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் யூத மக்கள் இவனுக்கு விரோதமாய் காரியங்களை செய்தார்கள். அப்பொழுது அந்த ரோம ப்ரோ கவுன்சிலர்ஸ் அங்கு சேவர்களை அனுப்பி சேவர்களை பார்த்து சொன்னார்கள், நீங்க போய் பாலிகார்ப்ப கூட்டிட்டு வாங்க, அவரை இயேசு கிறிஸ்துவை மறுதளிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ப்ரோ கவுன்சிலர் இந்த சோல்ஜரை பார்த்து சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது இந்த சோல்ஜர்ஸ் பாலிகார் பையா அவருடைய வீட்டிற்கு முன்பதாய் வந்து நின்று, ஐயா பாலிகார் நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். அப்பொழுது இந்த தெய்வ மனுஷன் சொன்னாராம், பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க வந்திருக்கிறது எனக்கு தெரியும், நீங்க எதுக்கு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும், நீங்கள் நான் உங்களோடு கூட வருவதற்கு முன்பதாய் நீங்கள் ஒன்று செய்யுங்கள், நீங்க எல்லாரும் அமருங்க, உங்களுக்கு நான் நல்ல சாப்பாடு போடுறேன் என்று சொல்லி நல்லா சாப்பாடு போட்டேன். அதோடு கூட மட்டுமல்லாமல் நான் சிறிது நேரம் ஜெபித்து விட்டு வருகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். தேவனுடைய பாதத்துல அவர் ஜெபித்தார். அதன் பிறகு இந்த பாலிகார் பிஷப் அவர்கள் இந்த சோல்ஜரோடு கூட ப்ரோ கவுன்சிலரை பார்க்க சென்றார்கள். அப்பொழுது அந்த ப்ரோ கவுன்சிலர் இவரை பார்த்த உடனே, ஐயோ இது பெரிய பழமாச்சு, நல்ல வயசான ஒரு தாத்தா, இவரை போய் எப்படி நான் கொலை செய்ய முடியும் என்று சொல்லி அவன் சொன்னான், ஐயா பாலிகார் நீங்க ஒரே ஒரு ஒன்றுதான் செய்யணும், நீ ஏசு கிறிஸ்துவ மட்டும் நீங்க மறுதளிச்சா போதும், நான் உங்களை வீட்டுக்கு அனுப்பிடுறேன் என்று சொல்லி சொன்னார். அப்பொழுது அந்த பாலிகார் சொன்னார்கள், ஐயா நான் 86 வருடங்களாய் எனக்கு உண்மையும் உத்தமமாயிருந்த இயேசு கிறிஸ்துவை நான் எப்படி மறுதளிப்பேன், எப்படி மறுதளிப்பேன், 86 வருடங்கள் நான் அந்த கத்தாதி கத்தருக்கு உண்மையாயிருந்தேன், உண்மையாயிருந்தேன்,
அவரும் எனக்கு உண்மையாயிருந்தார். அந்த அன்புள்ள கர்த்தரை, உண்மையாயிருந்த கர்த்தரை நான் எப்படி மறுதலிப்பேன்? என்னால் மறுதலிக்கவே முடியாது, மறுதலிக்கவே முடியாது என்று சொல்லி சொன்னார். ப்ரோ கவுன்சிலர் சொன்னார், நான் உன்னை தீ வைத்து கொலை செய்ய போகிறேன் என்று சொல்லி அவர் இருந்த இடம் முழுவதிலும் தீயை வைத்து அந்த பாலிகார் பிஷப் அவர்களை கொலை செய்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தேவ மனுஷன் தன்னுடைய மரணம் வரைக்கும் உண்மையுள்ளவராயிருந்தார், உண்மையுள்ளவராயிருந்தார். தேவன் அவருக்கு ஜீவ கிரீடத்தை அவர் கொடுத்திருப்பார். இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கிப்பார். யோவான் 6:38 நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு சொன்னார், என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவரின் சித்தத்தை செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய அழைப்பை குறித்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னார், நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த நோக்கம் பிதாவினுடைய சித்தத்தை மட்டும் செய்ய, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை அந்த நாட்களிலே ஒருவேளை அந்த சிலுவைக்கு போக முன்பதாக மட்டுமே அவர் கஷ்டப்பட்டார் என்று சொல்லி நாம் நினைக்கலாம். அல்லவே அல்ல, அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த 33.5 வருடங்களும் அவருக்கு கஷ்டம்தான். தன்னுடைய தெய்வாதி தேவனுடைய தன்மையை அவர் இழந்தார். அவர் நம்மை போல அவர் பாடுள்ள மனுஷனாய் அவர் இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். தன்னுடைய மேன்மை, தன்னுடைய மகிமை எல்லாவற்றையும் அவர் விட்டுவிட்டு நம்மை மீட்பதற்காய், பிதாவினுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காய் அவர் இந்த உலகத்திலே இறங்கி வந்தார். தன்னுடைய அனுதின வாழ்க்கைக்கு, தன்னுடைய அனுதின உணவுக்கு கூட அவர் பிறர் தனக்கு உதவி செய்ய அவர் எதிர்பார்த்திருந்தவராய் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கலாம். எல்லாவற்றிற்கும் அவர் பிறர் உதவி செய்கிறதை நாம் வேதத்திலே நாம் வாசிக்கலாம். 33.5 வருடங்கள் அவருக்கு வேதனைதான். இந்த வேதனையின் உச்ச கட்டத்தை நாம் மத்தேயு 26:36-44 மார்க்கு 14:34-41 லூக்கா 22:41-46 இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கு சிலுவைக்கு முன்பதாக அங்கு என்ற தோட்டத்திலே இயேசு கிறிஸ்து அவர் தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் பிரவேசித்தார். சீஷர்களை பார்த்து சொன்னார், என் ஆத்துமா மரண வியாகுலத்திற்கு ஏதுவான துக்கத்தோடு நான் இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். வேதம் சொல்லுகிறது, அவர் ஜெபிக்கும் பொழுது அவர் திகில் அடைந்தார், அவர் வியாகுலப்பட்டார், அவர் துக்கம் அடைந்தார். அதோடு கூட மட்டுமல்லாமல் அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்து அவருடைய கரங்களில் இருந்து அங்கு இரத்த வேர்வை சிந்தினதை நாம் வேதத்திலே வாசிக்கலாம். அவ்வளவு வேதனை, அவ்வளவு துயரம் அவர் ஜெபித்தார். இதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தம்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி அவர் கதறி கதறி அழுதார், கதறி கதறி அழுதார். பரலோக தெய்வனாகி இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் 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 என்று சொல்லி உலகம் அனைத்தும் தெய்வ தூதர்கள் போற்றுகிற அந்த கர்த்தாதி கர்த்தர் உலகத்தினுடைய மொத்த பாவங்களையும் உலகத்தினுடைய மொத்த சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொள் முன்புதான் அந்த பரிசுத்த தெய்வன் அவரால் அந்த பாவத்தை, நான் எப்படி இந்த பாவத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், நான் எப்படி இந்த பாவம் என் மீது வரும் பொழுது பிதாவினுடைய முகத்தை நான் எப்படி தரிசிக்காமல் இருக்க முடியும், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், 3 முறை
மூன்று முறை இயேசு கிறிஸ்து பாரத்தோடு கதறி அவர் கெத்செமனே தோட்டத்திலே அழுதார். அழுதார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் என்று சொல்லி அவர் அழுதார். ஆனாலும் கூட அவர் சொன்னார், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய சித்தத்தின்படி நான் வந்த அனுப்பு இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை நான் உண்மையாய் நிறைவேற்றுவேன், உண்மையாய் நான் நிறைவேற்றுவேன், உண்மையாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து உம்முடைய சித்தத்திற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவர் பிதாவுக்கு உண்மையுள்ளவராயிருந்தார், உண்மையுள்ளவராயிருந்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, நான் உமக்கு உண்மையுள்ளவனாயிருப்பேன், உண்மையுள்ளவனாயிருப்பேன், மரண பரியந்தம் உமக்கு நான் உண்மையுள்ளவனாயிருப்பேன். யார் மீதும் நான் கசப்பு வைக்க மாட்டேன், யார் மீதும் நான் வெறுப்பு வைக்க மாட்டேன். உங்களுக்கு எனக்காக இரத்தம் சிந்தின உங்களுக்கு, என்னை மீட்டுக் கொண்ட உங்களுக்கு நான் உண்மையா இருப்பேன்ப்பா. நான் குறைவுகள் செய்ய மாட்டேன், எனக்கு குறைவுகள், குற்றங்கள், பாவங்கள், சாபங்கள், அறிக்கையிடாத பாவங்கள் இவற்றெல்லாம் என்னை எடுத்து எடுத்து போட்டு நான் இனி உங்களுக்கு உண்மையா இருப்பேன் சொல்லி இந்த மாலை நேரத்துல நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது பரலோக தேவன் சொன்னார், நான் உனக்கு ஜீவ கிரீடத்தை தருவேன், ஜீவ கிரீடத்தை நான் தருவேன். அதோடு கூட மட்டுமல்லாமல் இரண்டாவது மரணம் உங்களை, இரண்டாவது மரணம் உங்களை சந்திக்காது என்று சொல்லி அவர் இரண்டாவது மரணத்தினால், இரண்டாவது மரணத்தினால் நீங்கள் சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நான் அல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, எப்பொழுது நான் உங்களையே நான் நினைப்பேன், எப்பொழுதும் உங்களுடைய சிலுவைக்கு முன்பாகவே உங்களுடைய சிலுவை காட்சியே நான் நினைப்பேன்ப்பா. எவ்வளோ அன்பு செலுத்துறீங்கல்ல, உங்களுடைய அன்பையே நான் நினைத்து கொண்டே இருப்பேன். நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்காய் நான் நிற்பேன், உங்களுக்காய் நான் நிற்பேன். நான் இந்த உலகத்துல என்னுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவு நாள் கொடுத்திருக்கிறீங்களோ அவ்வளவு நாள் நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன்ப்பா, உண்மையா இருப்பேன், என்னை நம்புங்க, எனக்கு கிருபை செய்யுங்க என்று சொல்லு. இந்த மாலை நேரத்துல நம்ம அர்ப்பணிப்போம், நம்ம அர்ப்பணி. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. ஒருவேளை அந்த மாலை நேரத்துல சொல்வாண்டவரே, உங்களுக்காக நம் மரணம் சந்திக்க வேண்டும்னாலும் சரி அவங்களை மறுதளிக்கவே மாட்டேன், உங்களுக்கு உண்மையா இருப்பேன், உங்களே நினைப்பேன்ப்பா, உங்களே நான் நினைப்பேன், உங்களையே நினைப்பேன், நான் உங்களுக்கு உண்மையா இருப்பேன், பயப்பட மாட்டேன், என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்பீங்களா? The world behind me, the cross before me, the world behind me, the cross before me, no turning back, no turning back, no turning back, no turning back. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனைகள் அழுத்தங்கள் இருந்தாலும் சரி, அவங்களை மறுதளிக்கவே மாட்டேன், உங்களை மறுதளிக்கவே மாட்டேன்ப்பா, மறுதளிக்கவே மாட்டேன்,
எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, ஏனென்றால் நீங்க தான் எங்களுக்காக மறிச்சீங்க, நீங்க தான் வல்லமை உள்ள தேவன், எங்களுக்காக உடைய ரத்தத்தை சிந்தனீங்கப்பா. நாங்க உங்களுக்காக நிற்கக்கூடிய கிருபைகளை தாங்கப்பா, வலுவாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நாங்க உங்களை வேதனைப்படுத்திடக்கூடாது, உங்களை மறு உங்களை மறுதளிச்சிருக்க மறுதளிக்க கூடாதுப்பா. மரண பரியந்து உண்மையா இருக்கணும், நாங்க பயப்படக்கூடாது. எப்படிப்பட்ட பாடுகளை குறித்து நாங்க பயப்படக்கூடாது. உங்களே நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கணும்ப்பா, உங்களே நினைச்சிட்டு இருக்கணும். ஆண்டவரே, இந்த நாளில யார் யார் தங்களுடைய உள்ளங்களில உமக்காய் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி யார் யார் தங்களுடைய உள்ளங்களில நினைக்கிறார்களோ, தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்கள் மீது உடைய கிருபையை அனுப்பி அவர்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும், பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளும். நாங்கள் உமக்காக நிற்புவாண்டவர, எங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. இந்த நாள்ல யார் யார் இந்த ஜப ஐக்கியத்துல கலந்திருக்கிறாங்களோ, அவருடைய வாழ்க்கையில என்ன பயங்கள் இருந்தாலும் சரி, தங்களுடைய எதிர்காலத்தை குறித்த பயமா இருந்தாலும் சரி, நோயை குறித்த பயமா இருந்தாலும் சரி, பிசாசின் போராட்டங்களை குறித்த பயமா இருந்தாலும் சரி, ஐயா மரண பயமா இருந்தாலும் சரி, எந்த பயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இப்பொழுது மறையட்டு கர்த்தாவே, மறையட்டு கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால இப்பொழுது ஒரு விடுதலை கொடுங்க ராஜா, கொடுங்க ராஜா. பயம் வேதனை உள்ளது ராஜா, பயம் வேதனை உள்ளது. பயப்படுகிறவர் விசுவாசி அல்ல என்று சொல்லி இருக்கிறீரே. பயத்தின் ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது மறைவதாக, மறைவதாக. ஆண்டவரே, பயத்தின் ஆவி, பொல்லாத பிசாசின் அந்த ஆவி இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் இப்பொழுது அழிக்கப்படுவதா, அழிக்கப்படுவதா, அழிக்கப்படுவதா. என்னால் உண்மையாயிருக்க முடியவில்லை, என்னுடைய குடும்பத்தினருக்கு உண்மையாயிருக்க முடியவில்லை, என்னுடைய வேலையில உண்மையாக இருக்க முடியவில்லை, இயேசு கிறிஸ்துவுக்கு என்னால் உண்மையாக இருக்க முடியவில்லை, உண்மையாக முடியவில்லை. யார் யார் இந்த நேரத்துல தங்களுடைய உள்ளத்துல கேட்கிறார்களோ, கதறுகிறார்களோ, மனதுருகி அவருடைய கண்ணீரை பார். உண்மையாக இருக்கக்கூடிய கிருபைகளை கொடுமப்பா, உண்மையாயிருப்பார்களாக, உண்மையாயிருக்கக்கூடிய மரண பரியந்தம் உண்மையாயிருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக, உண்மையாயிருக்கக்கூடிய கிருபைகளை கொடுப்பீரான். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவ கிரீடத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சமூகத்துல நாங்கள் வரும் பொழுது கிருபையாய் நாங்கள் ஜீவ கிரீடத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். மனதுருகி நாங்கள் முடிவு பரியந்தோம் நாங்கள் நிலைத்திருக்க, அன்றுடைய ஓட்டத்தை பொறுமையோடு நாங்கள் ஓட, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய நீர்களை பாதுகாத்துக் கொள்ளும் அப்பா, பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய பாதத்துல விழுந்து மை துணிக்கிறோம். நீ கொடுத்த உடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் ஜீவன் எங்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஜெபத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும். இந்த நாட்களில கண்ணீரோடு வேதனையோடு சுவிசேஷத்தின் நிமித்தம் துயரப்படுகிற எங்கள் அன்பு பிள்ளைகளை நினைக்கிறோம் அப்பா, அன்பு பிள்ளைகளை நினைக்கிறோம். நீர்தான் அவர்களை வலுவாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், வலுவாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். முடிவுரை எங்கும் அவர்கள் நிலைத்திருக்க நீங்க கிருபை செய்ய, கிருபை செய்ய. உடைய பாதத்துல விழுந்து நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவ நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆமென்.